வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு இரே கதை. நான் சொல்ல எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்லயே நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன், இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது யாரையும் பர்சனலாகவும் சரி, டைரெக்டாகவும் சரி, இன்டைரக்டாகவும் சரி, யாரை பற்றியும் நான் இந்த வீடியோவில் நான் பேச கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அண்ட் அவேர்னஸ் வீடியோ மட்டுமே தான். என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரீ ஃபயரில். ஸோ அதை பற்றி நம்ம தங்க குட்டிகளும் நம்ம நண்பா நண்பிகளுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோவே. இல்லை நீ என்னை பற்றி தான் பேசியிருக்க அப்படின்னு சொல்லி ஏறி பிடிச்சிட்டு என்கிட்ட வராதிங்க. அப்புறம் வேலையில் போனால் உடக்காயை தூக்கி வேட்டிக்குள்ளரை விட்டுட்டு குத்துதே குடையுதேன்ட்டு இருக்கணும். ஸோ அப்போஸ் நான் சொன்னது உங்களுக்கு குத்துது குடையுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும், உங்கள் மனத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ யாரை பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து எதையும் நான் பேசுகிறதில்லை. என் மைண்டில் யாருமே கிடையாது, வாண்டடாக வந்து எவனோ வந்து சிக்கிக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? சரி, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கேம் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேமை தாண்டி இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ கொஞ்சம் மெச்சூர்டான பசங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவாங்க, பட் மோஸ்ட்லி சின்ன பசங்க தான் நிறைய பேர் விளாட்றீங்க. ஆனால் அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப அடிக்டட் ஆகுறீங்க, ஓகேவா? ஸோ ஒரு கேமுக்கு அடிக்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். அது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நீங்கள் படிப்பு உங்களோட ஒர்க்கு அப்படின்னு போகும்போது ஒரு கேமுக்கு அடிக்ட்டுங்கிறது ஒரு நார்மலான விஷயம், பட் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பட் உங்களோட லைஃப்லேயே வந்து நீங்கள் ஃபுல் அடிக்டட் அப்படிங்கிறது ஒரு விதமான போதை. உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு போதை வந்து ஓடிட்டுருக்கு. அது என்ன போதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய போதை. உடனே என்னடா நீ லவ்வை வந்து பெருசாக இது அசிங்கமாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லி வராதிங்க. நான் உண்மையான லவ்வை எந்த இடத்துலையும் நான் தப்பாக சொல்லவே கிடையாது. லவ்ங்கிற பேரில் ஸ்கேம் பண்ணுற பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அவங்கள பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். அதுக்கான உஷாராக நீங்கள் இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நல்லா தெளிவாக மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க, நான் எந்த இடத்துலையும் லவ்வை பற்றி நான் அதிகமாக நான் பேசவே கிடையாது. ஸோ ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், ஓகேவா? சரி, என்ன விஷயம் அப்படிங்கிறது நான் கிளியராக வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், ஓகேவா? சும்மா அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறது ஒரு யூஸும் கிடையாது. நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிற ஒரே விஷயம், நான் யாரையும் பர்சனலாக இதில் சொல்லவே இல்லை. தேவையில்லாமல் தூக்கி பிடிச்சிட்டு ஏறி வந்துட்டு அப்புறம் புண்ணாக்கிட்டு போயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயரில் வந்து என்ன விதமான ஒரு ஸ்கேம் வருது அப்படின்னா, ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு வரும், ஓகேவா? அது பேர் வந்து லவ் கிடையாது, பேர் லஸ்ட்டு, ஓகேவா? பார்த்தவனே பிடிச்சி போயிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, ஒரு நல்ல பாண்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆகிறது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பையன் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷாக இருக்கிறது தப்பு கிடையாது, பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் வந்து க்யூட்டாக இருக்கும்னு வைங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால், ஓகேவா? ஸோ அதோடு இருந்தால் ஓகே. ஆனால் அதையும் தாண்டி என்ன விதமான ஸ்கேம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டாப் அப் பண்ணி கொடு, ஓகேவா? என் ஐடிக்கு வந்து 40 ரூபா போட்டு விடு, என் கையில் இப்போ காசு இல்லை, பேடிஎம் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடு, அப்புறமேலும் உன் ஐடியை கொடு, உன் ஐடியை வச்சு நம்ம நேரம் விளாண்டுட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு தரேன், இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஆமாம் ப்ரோ என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்ட்டு. இது பையன் பொண்ணு அப்படிங்கிறது நான் மீன் பண்ணலை, இது யாராக வேணாலும் இருக்காங்க, எந்த ஜெண்டராக வேணால் கூட இருக்கலாம். ஸோ மாற்றி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. யாருக்காகவும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் சரி, உங்களோட ஐடியை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, ஓகேவா? உனக்கு பசிச்சா நீ தான் திங்கணும். உனக்கு பசிக்கிறதுக்கோசரம் உன் கூட இருக்கிறவனை போய் தின்னு தின்னுன்னு சொன்னால் அவனால் அவன் பசிக்க முடியும் திங்க முடியுமே தவிர உன் பசிக்கு சேர்த்து அவன் திங்க முடியாது. இதை தெளிவாக மைண்ட் வச்சுக்கோங்க, சரியா? எதுக்கடா இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் போடவே மாட்டியே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன், இது வரைக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டதில்லை அப்படின்னா, எனக்கும் பர்சனலாக, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்றும் பர்சனல்னா ஒன்றும் எனக்கு வந்ததுலாம் நினைக்காதீங்க, நம்மலாம் பேசுகிறதே பெரிய விஷயம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ என்றைக்குமே ஃப்ரீ ஃபயரில் யாருமே யாரோட ஐடென்டிட்டியை சொன்னாலுமே நம்பாதீங்க, ஓகேவா? இன்ஜினியரும் பானுங்க, பில்டிங் கான்ட்ராக்டருன்னு பானுங்க, டாக்டருன்னு பானுங்க, எல்லாம் எல்லாம் கதையாக இருக்கும். கடைசியில் கடைசியில் பார்த்தோன்னா 6வது படிச்சிருப்பாப்படி, 9வது படிச்சிருப்பாப்படி, 8வது படிச்சிருப்பாப்படி, இவ்வளவு தான், இல்லை 10th ஃபெயிலு 12th ஃபெயிலு இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ யாரையுமே வந்து நம்பிடாதீங்க. ஐயோ அவங்க இன்ஜினியராமாப்பா, ஐயோ அவங்க டாக்டராமாப்பா, ஐயோ வேறு லெவல் இல்லை அப்படிலாம் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. 100% சொல்கிறேன், ஓகேவா?
அப்படி நம்பி ஏமாந்த ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு இருக்கு அப்படி. ஆனால் உஷாராக கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படி. ஏன்னா நாங்கள்லாம் கூட இருக்கிறோம்ல எல்லாத்தையும் கெடுத்து விட்றதுக்கு. ஸோ கெடுத்து விட்ற கேட்டகரியும் பசங்களாம் நிறைய பேர்லாம் இருப்பீங்க, அப்படி ஒரு கேட்டகரி தான் நானும். சரியா, ஓகே. ஸோ இதில் வந்து பியூராக லவ் பண்ணி இதிலெல்லாம் செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் எதுவுமே நான் தப்பே சொல்லலை. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு முகம் தெரியாத ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு கேம் மூலிமா பேசி ஃப்ரெண்டாகி லவ் அப்படிலாம் போகிறதெல்லாம் வந்து உண்மையாகவே பெரிய விஷயம். சரியா, பட் அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணணும்னு நான் சொல்லவே கிடையாது. உஷாராக இருந்துக்கோங்க. எல்லாருக்குமே எல்லா டைமுமே நல்ல வாழ்க்கைங்கிறது அமையவே அமையாது. ஸோ உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஐடி ஸ்கேம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்தது, இப்போவும் இருக்குது. பட் அது டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக எல்லா இடத்துலையும் சைலண்ட்டாக நடக்குது. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசுகிறாங்கன்னா ஐடியை கொடுன்னு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து ஒரு 3 மாதம் பேசி ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து அந்த ஐடியை வாங்கி விற்கிற கோஸ்டிங் நிறையா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லவ் ஸ்கேமில் வந்து மாட்டிக்காதீங்க. இன்னொன்று டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் லவ்வுக்கு அப்போஸ் பண்ணி பேச கிடையாது, உண்மையான லவ்வை பற்றி நான் பேச கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், ஓகேவா? பட் தனிப்பட்ட விஷயத்தை பொது இடத்துல வந்து கொண்டு வரதுங்கிறது அவங்களோட பர்சனலு. சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா? பொது இடம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுவீங்க, இந்த மாதிரி கேம் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தாரா, அந்த பொண்ணு வந்து என்னை வந்து லவ் பண்ணுறாரா, அவள் கூட பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுருந்தோம், அதை விட்டு போட்டு அப்படியா உங்கள் ஃப்ரெண்டு பண்ண அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கேமில் இருக்குது அப்படின்னோடனே அந்த பொண்ணை வந்து நீங்கள் லவ் டார்ச்சர் பண்ணப்படாது. அது ரொம்ப 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 தப்பான விஷயம். எப்பயுமே அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அது தானாக வரணும். வரதுக்கு முன்னாடியே போய் இல்லை இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் பண்ணி ஆகணும் என்ன தெரியும், என்ன ஹெட்ஷாட் நீங்கள் ஹெட்ஷாட் பிளேயராக இருந்துட்டால் பயங்கர பிளேயராக இருந்துட்டால் என்ன பொண்ணுங்களாம் மடங்கிருமா? இல்லை பொண்ணுங்க வந்து நல்ல ஒரு பிளேயராக இருந்துட்டாங்கன்னா பசங்களை மடங்கிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. லைஃப்லலாம் இன்னும் நிறையா இருக்குது. சும்மா இந்த லவ் 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 லவ்னு வச்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஃப்ரீ ஃபயருக்கு அடிக்டாக இருக்கிறவங்களே பாதி வாழ்க்கை போச்சு. சரியா, இதுக்கப்புறம் அடுத்த அப்கிரேடு வெர்ஷன் தான் வந்து இந்த மாதிரி நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கேமை வந்து யாருமே நம்பி ஏமாந்துடாதீங்க. மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஓகேவா? இதுக்கும் மேலே எனக்கு தெளிவாகலை, நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் லவ் பண்ணுவேன், நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து பயங்கரமான பொண்ணு, நான் லவ் பண்ணுற பையன் வந்து உண்மையாக இருக்கிறான், அப்படி தான் நம்பி போவேன் அப்படின்னா போய் நாசமாக போவேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து பதில் நீ தான் சொல்லணும். சரியா, அப்பா அம்மாலாம் வந்து பெருமையாக போய் வெளியில் சொல்லுவாங்களா, என் பையன் லவ் பண்ணான், என் பொண்ணு லவ் பண்ணான். அப்படியா, எப்படி மீட் பண்ணாங்க? அவங்க கேமில் மீட் பண்ணாங்க தெரியுமா? கேமில் என் பையன் அடித்த ஹெட்ஷாட்டுக்கு என் பொண்ணு மயங்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெளியில் சொல்லவா முடியும் முதல்ல? அதெல்லாம் உண்மையாக பார்த்தாலே ஏதோ சின்ன வயசு குட்டி குழந்தையோட சுட்டி காதல் மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த ஸ்கூல் க்ரஷ்ன்பாங்கள அந்த மாதிரி கதைகள் தான் இது எல்லாமே, சோட்டா பீம் கதைகள் மாதிரி இதெல்லாம், ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் போய் மாட்டிக்காதீங்க. சரியா, மெயினாக வந்து இந்த மாதிரி ஐடி இதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, ஓகே? ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், லவ்வுக்கு நான் அப்போஸ் பண்ணலை. உண்மையான லவ்வாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க, அதில் எந்த இதுவுமே கிடையாது. மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ எப்படா நீ என்னை பற்றி தான் பேசுனியா, இல்லை அதை பற்றி தான் பேசுனியா, இவங்களை பற்றி தான் பேசுனியான்னு வந்து எதுவும் கேட்டுறாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இது யாரையுமே என் மைண்டில் வச்சுங்க நான் பேசவே கிடையாது. இல்லை அப்படி தான் கேட்பேன் இப்படி தான் கேட்பேன் அப்படின்னா அப்புறமேலு உன்னோட பர்சனல் பப்ளிக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதை பார்த்துக்கோங்க, ஸோ தெளிவாக வச்சுக்கோங்க. சரி காய், ஸோ இந்த ஒரு பதிவு ஏதோ ஒரு நண்பன் ஏதோ ஒரு நம்பிக்கை யாருக்காவது என்னோடய தம்பி தங்கச்சிங்களுக்கு இது உபயோகமாக இருந்தது அப்படின்னா அதை விட மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு வலையில் மாட்டிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் அனதர் திங், ஒரு ஃபன்னியான நோட், இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணோ இல்லை பொண்ணுக்கு ஒரு பையனோ வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போடலாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். அவேர்னஸ் வீடியோ மோட்டிவேஷன் வீடியோலாம் போடலாமா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேப்பி நெக்ஸ்ட் டே காய்ஸ், பாய்.